கர்த்தருடைய பிரசங்கம் சொல்கிறோம். இன்றைக்கு எண்ணாகமம் 24:9 தேவனுடைய ஆசீர்வாதம் பார்ப்போம். எண்ணாகமம் 24:9. சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆஸ்வதிக்கிறவன் ஆஸ்வதிக்கப்படுவான், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்றான். இங்கே பிலேயாமை கூப்பிட்டு பாலக் என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண பார்க்கிறான், வெற்றி பெற முடியாது என்று தெரியும் அவனுக்கு. ஆகையால் எப்படியாவது அவங்களை சபிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இப்படியாக அழைக்கிறான். அழைத்த பொழுது இந்த ஆசீர்வாதங்களை பிலேயாம் சொல்லுகிறான். என்ன ஆசீர்வாதம்? பல ஆசீர்வாதங்களை சொல்லுகிறான். இங்கே ரெண்டு காரியத்தை ஒரு மாத்திரம் சொல்லுகிறேன். உன்னை ஆஸ்வதிக்கிறவர்களே ஆஸ்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மற்றவர்களை பார்த்து என்ன பண்ணுங்க, நேசிங்க. உனக்கு ஒரு கணத்தை காமிச்சா அரைஞ்சாக்கா அர்த்த கணத்தை காமிங்க. உன்னை சபிக்கிறவனை திருப்பி நீங்கள் சபிக்காதீங்க. இன்றைக்கி அநேகருக்கு என்ன வேலை? விசுவாசிகள் கூட தான் வேலை. என்ன வேலை? அவன் சபிச்சா இரு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன், எப்படியாவது ஒரு வார்த்தை பேசணும், அவங்கள சபிக்கணும். இன்றைக்கு அருமையான சோதனை, அவனை ஆசீர்வதின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதன் மூலியமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு பெரிய ரகசியம். நான் பல இடத்துல நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன், உன்னை சபிக்கிறவங்க இருந்தாக்கா அவங்கள பார்த்து ஆசீர்வதிங்க. ஏன்னா பைபிளில் போட்டிருக்குது, ஒரு நாட்டுக்கு போகும்போது அங்கே அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள், அதற்கு அது பாத்திரமாக இல்லாவிட்டால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு திரும்பி வரும் என்று சொல்லி. அதே போலவே உங்களை சபிக்கிறவங்கள, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்கள அவங்கள பார்த்து ஆசீர்வதிங்க. அவங்க அதுக்கு பாத்திரமாக இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கே திரும்பி வரும். இப்படி ஒரு ரகசியம். ஆகையால் யாராவது உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்களா? உங்கள் மாமியார் சாமியார், பக்கத்து வீட்டுக்காரன், எதிரி, உங்களுக்கு புறம் சொல்லிக்கிட்டு இருக்கவன், அவனை ஆசீர்வதிங்க. அவன் மனம் திரும்பினா ரைட், ஓகே, திரும்பலையா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கே திரும்பி வரும். ஹல்லேலூயா. ஆகையால் மற்றவங்களை சபிக்காதீங்க. சபிக்கிறதுக்கு வேறு ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க சபிச்சுட்டு போதும். உங்களுடைய வேலை ஆசீர்வதிக்கிற வேலை. நீங்கள் ஆசீர்வதிங்க, அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு பாத்திரமாட்டா உங்களுக்கே திரும்பி வரும். ஸோ முடிவா அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் உங்களை வாழ்க்கையில் வரட்டும். ஆகையாலே உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து ஆஸ்வதிங்க, உங்கள் மனைவியை பார்த்து ஆஸ்வதிங்க, பிள்ளை உங்களுடைய சொந்தக்காரவங்களை இவங்களை பார்த்து ஆஸ்வதிங்க. யாரை பார்த்தாலும் ஆஸ்வதிங்க. இந்தோனேஷியாவுக்கு போனீங்கன்னா, இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா, சில நாடுகளுக்கு போனீங்கன்னா, அவங்க நேரத்தில் ஓடுவாங்க, குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் எல்லாம் கிடையாது, ஷலோம் என்று சொல்லுவாங்க. ஷலோம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வெறும் சமாதானம் மாத்திரமல்ல, எல்லா விதத்திலும் சமாதானம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லாம் கிடைக்கும். எந்த வியாதி, எந்த சுகவீனம், பிரச்சனை, பாடுகீடு எதுவும் கிடையாது. அதுதான் ஆசீர்வாதம். இப்போல மற்றவர்களை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிங்க. முக்கியமாக காலையில் இருந்த உடனே உங்கள் மனைவி புருஷனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு காட் பிளெஸ் யூன்னு சொல்லிங்க, ஆசீர்வதிங்க. அதே போல் ராத்திரி தூங்கும்போது செய்யுங்க, பாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. சிவம்பனுவா சர்வலன்றி சமுதிர பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம்ப்பா. தேவரீர், உங்களுடைய பிள்ளைகளில் வாயிலே வல்லமை இருக்கிறது, அதுக்கெல்லாம் மேலாக அவளை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லிடுறேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லிடுறேன். நீர் அவளை சபிக்கிறவர்களை நீர் சபித்தரலும்ப்பா. நாங்கள் அல்ல, அவளை ஆஸ்வதியில் நீர் ஆஸ்வதிப்பிறாங்க. அங்கே நம்முடைய பிள்ளைகளை நீ தம்மை ஆஸ்வதியில் கும்பை உயர்த்தி நீர் நடத்தும்ப்பா. வேற எந்த மனுஷனும் அவரை சபிக்க முடியாது. சாபம் அவர்களே தான் சொல்லிக்கொள்ள வேண்டும், அல்லது தாய் தகப்பன் மாதா பெரு மூலியமாக தான் வர வேண்டும். ஆகையாலே அந்த சாபங்கள் மற்றவர்களுடைய சாபங்கள் அவர்கள் மேலே வருவதில்லை, அது ஆஸ்வாதமாய் மாற்றும்ப்பா. நம்முடைய கருத்தில் பிடிக்கிறோம், எல்லாவற்றிலும் ஆஸ்வாதமாக இருக்க, போக்கிலும் வரத்திலும், இவன் எதிரிகளுக்கு முன்பதாக, காம்படிட்டருக்கு முன்பதாக, எல்லாருக்கும் அவர் ஆஸ்வாதமாக இருக்க வேண்டிய கிருபியை கொடுத்து ஆஸ்வத்தம் நடத்துகிறாங்க. வியாழக்கிழவு பிடிக்கிறோம், நாண்டு கொள்ளும்பா. ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கத்த தமிழ்களை ஆஸ்வதிப்பாராங்க. ஹலோ லுயா.